கேப்டன் விஜயகாந்த் மனசில் வச்சு எழுதிய கதையில் நடிகர் சூர்யா எப்படி சரியாக இருப்பார் என்று யோசித்தே பார்க்க முடியாத சூழ்நிலையில் அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்குன்னு சொல்லி உங்களால் நம்ப முடியுதா? அப்படி நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் நல்ல நடிகராக மட்டும் இல்லாமல் நல்ல மனிதராக விளங்கியவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த். படப்பிடிப்பின் போது தன்னை சுற்றி இருக்கும் அனைவரிடமும் மகிழ்ச்சியாக பழகும் விஜயகாந்த் உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என்று எந்த பாகுபாடுமே இல்லாமல் அனைவரிடமும் சமமாக பழகி வந்தார். பின்னால் அரசியலும் கலந்து பல்வேறு மக்கள் பணியாற்றி வந்த விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாதம் உடல்நலக்குறைவால் காலமாயிருக்காரு. அவர் மறைஞ்சாலுமே அவர் செஞ்ச பல நல்ல திட்ட பணிகள் என்றென்றைக்கும் மக்கள் மனசில் நிலைச்சு நிற்கும் சொல்லி குறிப்பிடத்தக்கது. அப்படி இருக்கையில் கேப்டன் விஜயகாந்திற்காக எழுதப்பட்ட கதையில் சூர்யா நடித்து ஹிட்டான ஒரு திரைப்படம் இருக்குது. தமிழ் சினிமாவில் டாப் கமர்ஷியல் இயக்குநரில் ஒருவராக விளங்கி வருவர் தான் கே எஸ் ரவிக்குமார். இவர் தற்போது பெரும்பாலும் நடிகராகவே நிறைய திரைப்படங்களில் தோன்றி வந்தாலும் அவரது இயக்கத்தில் உருவான படையப்பா, முத்து, பஞ்சதந்திரம், தசாவதாரம் உள்ளிட்ட பல சூப்பர் ஹிட் படங்கள் எந்த காலத்திலுமே ரசிகர்களால் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கமர்ஷியல் இயக்குனரான கே எஸ் ரவிக்குமார் நடிகர் ரமேஷ் கண்ணாவை ஒரு முறை சந்திச்சிருக்காரு. அந்த சமயத்தில் அவரிடம் சூர்யா மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸில் தனக்கு தேதி கொடுத்ததாகவும் அவரை வைத்து படம் எடுக்க கதை எதுவும் செட் ஆகலன்னு சொல்லி வேதனையுடன் கூறியிருக்கார் கே எஸ் ரவிக்குமார். அப்போது விளையாட்டாக அவரிடம் ரமேஷ் கண்ணா, என்னிடம் ஒரு கதை இருக்கிறது, நான் ஒன்லைன் சொல்லவான்னு சொல்லி கேட்டிருக்காரு. கே எஸ் ரவிக்குமாரும் விருப்பத்துடன் அந்த கதையை கேட்க 10 ஆண்டுகளுக்கு முன்பு யோசித்த கதையை தான் ரமேஷ் கண்ணா விளக்கியிருக்காராம். அப்போது முதல் பாதி கதை முடிந்ததுமே சூர்யாவுக்கு அழைத்து ரமேஷ் கண்ணா சிறப்பான கதையை வைத்திருப்பதாகவும் நாளை வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் என்றும் தெரிவிச்சிருக்காரு கே எஸ் ரவிக்குமார். அதன்படி மறுநாள் ரமேஷ் கண்ணா, கே எஸ் ரவிக்குமார், சூர்யா உள்ளிட்ட அனைவரும் இருந்திருக்காங்க. அப்போது தன்னிடம் இருந்த கதையும் ரமேஷ் கண்ணா விளக்கி சொல்லியிருக்காரு. சூர்யா உள்ளிட்ட அனைவருக்குமே அந்த கதை பிடித்து போக அப்படித்தான் ஆதவன் திரைப்படம் உருவாயிருக்கு. மேலும் இந்த கதையை விஜயகாந்த் நினைச்சு ரமேஷ் கண்ணா 10 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியிருந்ததாகவும் பின்னர் அந்த கதையை டேக் ஆஃப் ஆகாததுனால கே எஸ் ரவிக்குமார் கதை கேட்ட சமயத்தில் அதை சொல்லி ஆதவன் என்ற சூர்யாவின் சூப்பர் ஹிட் திரைப்படமாக மாறியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. எல்லாம் ஓகே, இந்த படம் சூப்பர் ஹிட்டானு சொன்னதான் ஷாக்காக இருக்குது. ஏன்னா அந்த டைமில் மிகப்பெரிய ட்ராப் ஆன படம் ஆதவன் தான் சொல்லலாம். ரெட் ஜெயின் மூவிஸ் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள், அதாவது வந்த படம் எல்லாத்தையுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா சினிமா துறையில் வந்து அவங்க என்ன தான் வந்து உதயநிதி வந்து நடிச்சிருந்தாலுமே, அதாவது நடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலுமே அவருக்கு சினிமா பற்றின பெருசாக நாலேஜ் இல்லாததுனால முக்கமுக்க படத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். ஆனால் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் எல்லாமே நல்ல கதைகளாக இருந்தாலும் அது பெருசாக ஹிட் ஆகலை. ஆனால் ரெட் ஜெயின் மூவிஸ் உருவாக்கின ஒரே காரணத்துக்காக அந்த படங்களை வாங்கியிருந்தாங்க. மிக குறிப்பாக சொன்னால் 7ஆம் அறிவும் சொல்லலாம், சூர்யாவோட சூப்பர் படமும் சொல்லலாம். ஒரு சில பேருக்கு அந்த படம் பிடிச்சதான, ஒரு சில பேருக்கு சுத்தமாக பிடிக்கல. காரணம் என்னென்னா, கமர்ஷியலாகவே வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை திணிக்கும் பொழுது அது புதுசாக இருக்கும் என்பதனால் அது எல்லாருக்குமே வந்து பிடிக்கலன்னு சொல்லலாம். அதை தாண்டி சூர்யா படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. கே எஸ் ரவிக்குமார் சூர்யா வச்சு மொதல் படம் பண்ணார், அந்த படம் கமர்ஷியலாக வந்து ஹிட் ஆகலைன்றது நமக்கு தெரியும். ஆனால் நியூஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் சொல்கிறது தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மக்களே.